திருவண்ணாமலையில் 11ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய வழக்கில் 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான ஹரிபிரசாத் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கர்ப்பமடைந்த மாணவி பள்ளியில் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் பள்ளி விடுதி காப்பாளரான செண்பகவள்ளி என்பவர் மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது மாணவி கர்ப்பமாக இருப்பதை அறிந்த அவர் தலைமை ஆசிரியருக்கு மட்டும் தகவல் தெரிவித்துவிட்டு மாணவியை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனிடையே மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது மாணவி கர்ப்பமாக இருப்பதை அறிந்த பெற்றோர் திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கார் ஓட்டுநர் ஹரிபிரசாத் மற்றும் மாணவி கர்ப்பமாக இருந்ததை மறைத்த பள்ளி தலைமை ஆசிரியர் குமரகுருபனன், விடுதி காப்பாளர் செண்பகவல்லி ஆகிய 3 பேரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனா்.